ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பசி ருசி ரெசிபீஸ் இன் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா கொத்தமல்லி சட்னி. அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கொத்தமல்லி ஒரு கட்டு நல்லா அலசி எடுத்திருக்கு. வறுமிளகாய் கொஞ்சமா எண்ணெய் விட்டு வறுத்திருக்கு. ரெண்டு மிளகாய் உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கணும்னா ஆட் பண்ணிக்கலாம். வெறும் கொத்தமல்லி தான், வேற எதுவும் பண்ண போறது இல்ல. புளி தண்ணி, இப்ப இத மிக்சியில அரைச்சுக்கலாம். இங்க பாருங்க, அரைச்ச பேஸ்ட். கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டீங்கன்னா போதும். கடுகு சீரகம் மட்டும் வறுத்து தனியா, கொஞ்சமா பெருங்காயம் போட்டு தனியா வறுத்து எடுத்து வச்சிருக்கேன். இது அரைச்ச பேஸ்ட். கொஞ்சம் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட் அதுல ஆட் பண்ண போறோம். நீங்க நிறைய கொத்தமல்லி கிடைச்சதுன்னா இந்த மாதிரி வாங்கி அரைச்சு வச்சிட்டீங்கன்னா, வதக்கி அரைச்சு டப்பால போட்டு வச்சிட்டோம்னா கெடாது ஒரு வாரத்துக்கு. ஏன்னா இதுல தேங்காயெல்லாம் நம்ம எதுவும் சேர்க்கல. காஞ்ச மிளகாய் வேண்டாம்னு நினைக்கிறவங்க பச்சை மிளகாய் கூட போட்டு இது மாதிரி அரைச்சிட்டு செய்யலாம். உப்பு தேவையான அளவு, சிறு தீயில வச்சுக்கோங்க. பச்சை வாசனை போயிட்டு அது உங்களுக்கு கலர் மாறிடும். மேல லேசா எண்ணெய் பிரிஞ்ச மாதிரி நிற்கும். அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நான் இதை கேஸ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இட்லி தோசைக்கு சர்வ் பண்ணலாம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கொத்தமல்லி சட்னி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்த சட்னி என்னன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்த சட்னி பார்க்கலாம். நம்மளோட செகண்ட் சட்னி என்னன்னா வேர்க்கடலை சட்னி. அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: தேங்காய் ஒரு கப்பு, வேர்க்கடலை முக்கால் கப் எடுத்திருக்கேன், ஒரு கடாயில் ரெண்டு வறுமிளகாய், எண்ணெய் விட்டுருக்கேன் ஒரு ஸ்பூன் எண்ணெய், நீங்கள் கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக சாப்பிடுவீங்கன்னா இன்னொரு மிளகாய் வந்து வறுமிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். வறுமிளகாய் இதுவான உடனே
ஒரு டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரியட்டும். வறுமிளகாய தனியா எடுத்துறேன். கடுகு பொரியுது. இப்போ சீரகம் ஒரு டீஸ்பூன், ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, கால் டீஸ்பூன் பெருங்காயம். கேஸ் ஆஃப் பண்ணிட்டு கருவேப்பிலை, வறுமிளகாய், தேங்காய், ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன், வேர்க்கடலை, உப்பு தேவையான அளவு. தண்ணி ஆட் பண்ணி ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிக்கோங்க, இல்லைனாலும் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சட்னி ரெடி. இதை நீங்கள் தோசைக்கோ இல்லை இல்லை இட்லிக்கோ தொட்டு சாப்பிடுங்க, இல்லை நீங்கள் பணியாரத்துக்கு கூட தொட்டு சாப்பிடலாம். நம்ம அடுத்த சட்னி என்னதுன்னு பார்க்கலாமா? நம்மளோட நெக்ஸ்ட் சட்னி என்னென்னா புதினா கொத்தமல்லி சட்னி. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது தேவையான பொருட்கள்: புதினா ஒரு கட்டு, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி, கருவேப்பிலை ஒரு கைப்பிடி, ஒரு கப்பு துருவுன தேங்காய், நாலு பச்சை மிளகாய் எடுத்துருக்கு, எலுமிச்சம்பழம் ஜூஸு ஒரு டேபிள் ஸ்பூன், கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் நல்லெண்ணெய் எண்ணெய் சூடேறினதும் ஃபஸ்ட்டு நம்ம சட்னியை தாளிச்சுக்கலாம். கடுகு கால் ஸ்பூன், கடுகு பொரிஞ்ச உடனே சீரகம் கால் ஸ்பூன், பெருங்காயம் 1/8, நல்லா பொரிஞ்சிட்டோம். இதை வந்து நம்ம ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பெருங்காயம் கால் 1/8 கால் ஸ்பூனுக்கும் கம்மியா போடுறது. அதே எண்ணெயில உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன், உளுத்தம் பருப்பை வறுத்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு மிக்சி ஜாரில் பச்சை மிளகாய், தேங்காய், கருவேப்பிலை, எல்லா நம்ம புதினா கொத்தமல்லி எல்லாம் அலசினது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம்.
அரை ஸ்பூன் உப்பு, இத மிக்சியில கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சமா தண்ணி, எலுமிச்சம்பழம் ஜூஸ் ஒரு டேபிள் ஸ்பூன், நம்ம தாளிச்சு வச்சிருக்கிறதையும் இதோட சேர்த்து அரைச்சுக்கலாம். பாருங்க பச்சையா நம்ம எவ்வளவு நல்லா அழகா வந்திருக்கு பாருங்க. நீங்க இது வதக்க வேண்டாம், வதக்கினீங்கன்னா அதுல இருக்கிற சத்தெல்லாம் போயிடும். வதக்காம அப்படியே ஃப்ரெஷ்ஷா அரைச்ச சட்னி இட்லி தோசைக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி, இந்த மூணு நான் உங்களுக்கு சொன்ன மூணு சட்னியும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல போடுங்க. எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.